ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் இ மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆகஸ்ட் வந்து தேதி ஆகஸ்ட் டென்த்து பப்ளிக் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பப்ளிஷாயிருச்சு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல் பாஸ் அப்படின்னு செய்ய மறுச்சாங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் அதிகமான மாணவருடைய ரிசல்ட்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அதுக்கான உரிய விளக்கத்தை வந்து தேர்வுத்துறை இயக்கம் வந்து வெளியிட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரத்தி இரநூறு அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இரநூறு இறந்துட்டாங்க ஒரு ஐநூறுக்கும் அதிகமானது டிசி வாங்கிட்டு போயிட்டா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு பேர் மட்டும் குவார்டர்லி ஹாஃப் ஹவர்லி எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டாக ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து தெருவுத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஓகே தென் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் கேரியர் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு முந்நூறுக்கும் அதிகமான அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே நம்ம விஷயம் கோவிட் நைன்டீனால் மாணவர் நலையில் அக்கறை கொண்டு வந்து அனைத்து மாணவர்களும் பாஸ் அப்படின்னு அறிவிச்சதுனால இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுடையும் பாஸ் பண்ண வேண்டும் அப்படிங்குற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே அனைத்து கல்வியாளர்களுமே வற்புறுத்திருக்காங்க நமது அண்டை மாநிலமான ஆந்திரா கூட ப்ரைவேட் கேண்டேட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து நம்ம அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும் நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து சிஎம் ஆன்லைன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து கிட்டத்தட்ட அந்த நாலாயிரத்து ஐநூறு பேரை பாஸ் பண்ணணும் இந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டையும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கோம் இது வந்து நம்முடைய நோக்கத்தை வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இன்னும் பல ஆசிரியர் சங்கங்களுடன் நம்ம பேசியிருக்கோம் ஆசிரியர் சங்கங்களும் சரி தான் கல்வியாளர்களும் சரி தான் இந்த வருஷம் மட்டும் கோவிட் நைன்டீனில் பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி வர வைக்கணும் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அது தனித்தேர்வுகள் உட்பட இப்போ தனித்தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு ஏன் அரசு தயங்குறதுன்னா இப்போ இந்த வட்டம் அரசு எடுத்துருக்கக்கூடிய கொள்கை முடிவில் வந்து மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க்ஸும் ஹாஃப் ஹர்லி எக்ஸாம் மார்க்ஸும் ப்ளஸ் அட்டனன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் மார்க்ஸ் ஏற்கனவே ரெகுலராக வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அட்டன்டன்ஸ் வந்திருக்காங்க ஆனால் குவார்ட்டர்லி ஹாஃப் ஹவர்லி எக்ஸாம் எழுதலை அதுக்காகத்தான் அந்த நாலாயிரத்தி இரநூறு மாதிரி நாங்கள் வந்து ஃபெயில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மாணவர்கள் வந்து பதிஞ்சு வச்சு அதன் அறிவியல் செய்முறை தேர்வு எல்லாம் எழுதி பண்ணியிருக்காங்க அவங்க சயின்ஸ் ப்ராட்டிக்கலும் பண்ணிட்டாங்க தேர்வு வந்து எதிர்நோய்க்கு இருக்காங்க ஏதோ ஒரு திடீர் தாக்குதல் காரணமாக அந்த கொரோனா நோய் தாக்குதல் காரணமாக எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த அரசானது கருணை உள்ளம் கொண்டு அனைத்து மாணவர்களையும் பாஸ் செய்தது போல் மீதம் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சாயிரம் பேர்த்தையும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆன்லைன் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதோடைய ஃபைல் நம்பரையும் கூட நம்முடைய தம்ப என்னுடைய தம்ப இந்த வீடியோவுடைய தம்பளைல போட்டிருப்பேன் என்ன ஃபைல் நம்பர்னு இதனால் வந்து அரசு வந்து உடனே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்குமா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அரசுடைய கவனத்திற்கு இது கண்டிப்பாக போகும் ஏற்கனவே கல்வியாளன் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள் மூலமாகவும் நாங்கள் பேசியிருக்கோம் உரிய முடிவு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அற வேண்டும் அவர்கள் எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடாது அவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த ஃபைல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான உரிய பதில் வந்து கிடைக்கும் ஏன்னா நிறையா பேர் வந்து யாருமே ப்ரைவேட்டை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவலை அதுக்கு காரணமும் சொல்லிட்டேன் ஏன் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட்ஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு அரசும் உடனே கூடிய விரைவில் வந்து உடனே சரின்னு சொல்லிவிடாது அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது நம்ம நம்புவோம் அரசு என்ன பதில் சொல்லுதும் பொறுத்து வந்து பார்ப்போம் வரி பண்ணிக்கிறாதீங்க உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரீஎக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறாங்களா ஏன்னா நீ வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தேர்வுத்துறை இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிஎம் எல்லாத்துலேயும் கலந்து பேசுவாங்க நீங்களும் அந்த தனித்தருவிழாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் இந்த ஐயாயிரத்தி நானூறு பேர் விடுபட்ட அந்த மாணவர்களும் உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர் சங்கங்கள் மூலமாகவும் ஆசிரியர் மூலமாகவும் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நீங்களும் முயற்சி செய்யுங்க நானும் என்னால் முடிந்தவர்களுக்கும் முயற்சி செய்கிறேன் கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்